டேஷ் கலர்ஸ் மோஸ்ட்லியாக பவர் சப்ளை பண்ணுற சர்க்கியூட் போர்ட்டில் எப்படியோ ஒரு கம்போனன்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கம்போனண்ட்டை இண்டக்டர்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் இண்டக்டர் பற்றியும் அப்புறம் இது எதுக்கு சர்க்கியூட் போர்டில் யூஸ் பண்ணுறது பற்றியும் தான் பார்க்க போகிறோம். முதல்ல இண்டக்டர் எப்படி உருவாக்கப்படுதுன்னு பார்ப்போம். ஒரு ஃபெரோமேக்னட்டிக் மெட்டீரியல் மேலே ஒரு கொப்பை வயரை சுற்றி பைண்ட் பண்ணி இந்த இண்டக்டரை உருவாக்குவாங்க. ஃபெரோமேக்னட்டிக் மெட்டீரியல்ண்டா அதிகமாக மேக்னட்டைஸ் பண்ணக்கூடியதும் தனக்கூடாக அதிகமாக மேக்னட்டிக் ஃபீல்டை கண்டெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியலை தான் ஃபெரோமேக்னட்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம். சில இண்டக்டரில் ஃபெரோமேக்னட்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணாமலும் சாதாரணமாக கொப்பை வயரை ஸ்பைரல் ஷேப்பில் சுற்றி உருவாக்கப்படுது. இந்த இண்டக்டரை ஏகோ இண்டக்டர்னு சொல்லுவோம். கெப்பாசிட்டர் மாதிரியும் ஒரு இண்டக்டர் ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். இந்த இண்டக்டர் மேக்னட்டிக் ஃபார்மில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் இண்டக்டர் சீரீஸாக தான் கனெக்ட் பண்ணுவோம். அதே இது ஒரு கெப்பாசிட்டரை பேரலலாக கனெக்ட் பண்ணுவோம். ஒரு எலக்ட்ரிக் வயரோட எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது அந்த கண்டக்டர் சுற்றி ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு உருவாகும். இந்த மேக்னட்டிக் ஃபீல்டை தான் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இப்படி உருவாகிற மேக்னட் ஃபீல்டு டிரெக்ஷன் கண்டுபிடிக்க நம்ம ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணுவோம். நம்ம ரைட் ஹேண்டில் பெருவிரலை எலக்ட்ரிசிட்டி போகிற டிரெக்ஷன்லேயும் ரிமனாக இருக்கிற விரலை ரொட்டேட் பண்ணால் அந்த ரொட்டேட் ஆகிற டிரெக்ஷனில் தான் மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஒரு ஃப்ளக்ஷன் ஆகிற மேக்னட்டிக் ஃபீல்டால் ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஃப்ளக்ஷன் ஆகாத மேக்னட்டிக் ஃபீல்டால் ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு இண்டக்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகிற ஒரு எலக்ட்ரிக் வயரை ஸ்பைரல் ஷேப்புக்கு கொண்டு வந்தால் இந்த ஸ்பைரல் ஷேப்புக்குள்ளால் இந்த மேக்னட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகும். இந்த ஸ்பைரல் ஷேப்பு எதுக்குண்டா உருவாகிற மேக்னட்டிக் ஃபீல்டு கன்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்துறதுக்கு. இப்படி உருவாகிற மேக்னட்டிக் ஃபீல்டு அந்த வயரில் பாஸ் ஆகிற கரண்ட்டுக்கு எதிராக ஒரு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி பாஸ் ஆகிற கரண்ட்டை குறைக்கும். இதுதான் இண்டக்டரோட பேசிக் ஃபங்க்ஷன். இந்த இண்டக்டர்ஸ் பவர் சப்ளை சர்க்கியூட்டில் ஏற்படுற சடன் கரண்ட் அதிகரிப்பை குறைச்சி எலக்ட்ரிக் அப்ளையன்ஸை பாதுகாக்கும். ஒரு மாறாத மேக்னெட்டிக் கொண்ட டிசி சப்ளையில் நாம் இந்த இண்டக்டரை யூஸ் பண்ணோம்ண்டா இது சாதாரண வயர்மாதிரி தான் தொழிற்படும். ஏசி சர்க்கியூட்டில் மேக்னெட்டிக்கும் டிரெக்ஷனும் டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறுறதால இந்த இண்டக்டர் ஏசி சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணப்படுது. இந்த இண்டக்டர்ஸ் கரண்டில் ஏற்படுற ஃப்ளக்சுவேஷனை குறைக்க யூஸ் பண்ணுற மாதிரி கெப்பாசிட்டர் வோல்டேஜில் ஏற்படுற ஃப்ளக்சுவேஷனை குறைச்சி எலக்ட்ரிக் கம்போனன்ட்ஸை பாதுகாக்கும். ஓகே ஸ்கூலர்ஸ், இன்றைக்கி இண்டக்டர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்புறம் எலக்ட்ரிக் தியரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நாலேஜை வளர்த்துக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.